ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்ட் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 85வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டிடெக்ட் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 84 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அது போக நம்ம சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து டிடெக்ட் கோனன் சீரிஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த 84வது எபிசோடோட பார்ட் 2 வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றத ஒரு குட்டி ரீகேப் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ரான் சொனகோ கான் வந்து அவங்களோட ஸ்கூல் டீச்சரான யோனஹாராவோட சேர்ந்து சில டீச்சர்ஸோட ஒரு ஹோட்டல்ல வந்து தங்க முடிவு எடுக்கிறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, யோனஹாரா அப்புறம் சொனகோ வந்து யாரோ ஒரு மர்ம நபர் வந்து கொலை செய்ய ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சுகியம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் வந்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க பல விதமான மர்மங்கள் நடக்குது. அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றத இந்த வீடியோல எண்டிங் கூட பாக்கலாம். சரி, நம்ம வீடியோ குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, மாடியில ஒரு பெண் வந்து அலறல் சவுண்ட் கேக்குது. சொன்ன கானன் வந்து, ஏய் ரான், நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு சொல்லிட்டு கானன் வேக வேகமா மாடிக்கு போறான். அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, கோகி வந்து அவரோட பெட்லயே வந்து இறந்து போய் கிடக்குறாரு. அவரோட கழுத்துல வந்து கயிறு இருக்குன்னு மார்க் இருக்கு. சொன்ன கானன் வந்து, இந்த ரூம்ல வந்து விண்டோ அப்புறம் டோர் வந்து மூடிதான் இருக்கு, அப்புறம் எப்படி அந்த கில்லர் உள்ள வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்து செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை வந்து கானன் வந்து தேடிக்கு இருக்கான். பட் ஆனா கானனுக்கு வந்து அது கிடைக்கல. அதே சமயம் கானன் வந்து வேக வேகமா அந்த மாடியில இருக்க மிச்ச ரூமுக்கு எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறான். அங்க ஏதாச்சும் ஆயுதம் கிடைக்குமான்னு செக் பண்றான். பட் பாத்துக்கிட்டீங்கன்னா, அங்கேயும் அவனுக்கு எந்த விதமான ஆயுதமும் கிடைக்கல. சொன்ன கானன் வந்து, கண்டிப்பா இந்த மூணு பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் கில்லர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, சகாய் வந்து என்ன சொல்ற, கானன் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்றப்ப, கானன் வந்து, ஆமா நான் தேடி பார்த்துட்டேன், ஆனா கோகியோட கழுத்துல ரோப் மார்க் இருந்தது, கண்டிப்பா அது சுகியாமா கழுத்துல இருந்தது மாதிரியே தான் இருந்தது. பட் ஆனா அந்த ரோப் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப, யோனஹாரா வந்து, அப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த கில்லர் கயிறோட எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, கானன் வந்து, ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் ரொம்ப நேரமா படிக்கட்டுல தான் இருந்தேன். போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா எந்த ரூம்லயுமே கயிறு வந்து கிடைக்கல. உடனே ரான் வந்து, ஹே கானன், உன்னோட பேச்சை கேட்டு எல்லா ரூமையும் செக் பண்ணது சுத்த வேஸ்ட், அங்க எந்த விதமான கயிறும் கிடைக்கல அப்படின்னு சொல்றப்ப, ரான் வந்து, உண்மையாவே கோகிய வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்றப்ப, மினோரி வந்து, ஆமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவரோட போன் வந்து ரிங் ஆகிட்டு இருந்தது, அதை கேட்டுதான் நாங்க எல்லாரும் அவரோட ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொல்றப்ப, ரான் வந்து, ஆ யோனகாரா, நீங்களும் மேல இருக்க ரூம்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்றப்ப, யோனகாரா வந்து, ஆமா கீழே இருந்த ரூமோட டோரை தான் நீ இட்டி உடச்சிட்டியே, அதனால தான் நான் மேலே இருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப, மினோரி வந்து, நம்ம கில்லர் இல்லைன்னா கண்டிப்பா அது சகாயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சகாய் அப்புறம் அட்சுகி வந்து, நாங்க எல்லா ரூமையும் தேடி பார்த்துட்டோம், அங்க எந்த ரோப்பும் எங்களுக்கு கிடைக்கல, எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி பையன் தான் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, யோனஹாரா வந்து, அப்பனா கில்லர் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, ரான் வந்து, ஐயோ சொனகோ கீழே தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா சொனகோ ரூமுக்கு போய்க்கிருக்காங்க. சொன்ன கானன் வந்து, இல்ல நான் படிக்கட்டுல தான் இருந்தேன், கண்டிப்பா இந்த மூணு பேர்ல இருக்க ஒரு ஆள் தான் கில்லரா இருக்கணும், பட் ஆனா அந்த ரோப் வந்து எங்க போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப, எல்லாரும் வந்து சொனகோட ரூமுக்கு போயிடுறாங்க. சொன்ன ரான் வந்து, நல்ல வேலை சொனகோக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்றப்ப, சொனகோ வந்து மெதுவா கண்முழிச்சு பாக்குறா. சொன்ன சொனகோ வந்து, ரான், யோனகாரவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, கில்லர் வந்து கயிறால என்னோட கழுத்தை நெரிச்சான் அப்படின்னு சொல்றப்ப, சொனகோ வந்து பக்கத்துல இருக்க யோனகாராவை பாக்குறா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்றப்ப, யோனகாரா வந்து, ஆமா நீ முதல்ல ரெஸ்டடு அப்படின்னு சொல்றப்ப, சொனகோ வந்து, அந்த கில்லர் உங்களோட கழுத்தை நெரிக்கலையா அப்படின்னு சொல்றப்ப, யோனகாரா வந்து, இல்ல அதுக்கு பதிலாக என்னோட தலையில பயங்கரமா தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றப்ப, சொனகோ வந்து, நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்றப்ப, ரான் வந்து, ஆமா எங்களோட கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்ப, யோனகாரா வந்து, இல்ல அப்படிலாம் கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட்டையே என்னால காப்பாற்ற முடியல, நான் எப்படி ஒரு நல்ல டீச்சரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப, சொனகோ வந்து, உங்க மேல எந்த தப்பும் கிடையாது, எல்லாம் அந்த கில்லர் மேலதான் அப்படின்னு சொல்றப்ப, அட்சுகி வந்து, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை மறந்துட்டீங்களா, நீங்க தானே இறந்து போன அந்த மினோகோ மூச்சி சுகியோட டீச்சராவும் இருந்திருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு கில்லர் அந்த பொண்ணோட இறப்புக்கு பழி வாங்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, சகாய் வந்து, உன்னோட வாயை கொஞ்சம் மூடுறியா அப்படின்னு சொல்றப்ப, அட்சுகி வந்து, நீ முதல்ல உன்னோட வாயை மூடு, இதோட நீயும் சம
சம்பந்தப்பட்டிருக்க. இதான அந்த பொண்ணு இறந்து போன வாலிபால் கிளப்போட இன்சார்ஜா இருந்த. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க நாகாமுரா ஹெல்த் கமிட்டியோட இன்சார்ஜாவும் இருந்தா. நீங்க ரெண்டு பேரும் நினைச்சிருந்தீங்கன்னா மினாக்காவோட டெத்தை தடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப சோனகோ வந்து அப்பனா யாரு அந்த பொண்ணு கொலை பண்ணது அப்படின்னு சொல்றப்ப யோனாகரா வந்து நான் அப்புறமேல உனக்கு சொல்றேன், முதல்ல நீ அமைதியா தூங்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் வர்ற வர நம்ம எல்லாருமே லிவிங் ரூம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா நடந்து போய்க்கிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேக வேகமா அங்க மாடியில ஏறி ஒரு ரூமோட விண்டோ வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். சோ அங்க இருந்து பார்க்கும் பொழுது என்ட்ரி படிக்கட்டுல ஏதோ ஒரு நூல் பறந்துக்கு இருக்க மாதிரி கானன் பாக்குறான். சோ கானன் வேக வேகமா கீழே போய் செக் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு ஃபிஷிங் லைன்ன்றத கண்டுபிடிச்சிடறான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா எண்டில் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கிறத கானன் வந்து நோட் பண்றான். அது மட்டும் இல்லாம மேல இருக்க மரத்துல வந்து ஏதோ ஒரு மார்க் இருக்கிறதையும் கானன் வந்து நோட் பண்றான். சோ கானன் வந்து வேக வேகமா கோகியோட ரூமுக்கு போறான். டோர் பெல் ட்ரிக்க வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கோகியோட டெட் பாடியை வந்து கானன் வந்து செக் பண்ணிக்கிருக்கான். அவரோட கழுத்துல வந்து ஒரு முடி இருக்கிறத கானன் வந்து எடுக்கிறான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்படிதான் கொலைக்கான ஆயுதம் வந்து காணாம போயிருக்கணும், அப்பனா கில்லர் கண்டிப்பா அவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் யோனாகாரா அப்புறம் சோனகோவோட அட்டாக், ரெண்டாவது இன்சிடென்ட் சுகியாமாவோட டெட் பாடி, மூணாவது இன்சிடென்ட் கோகியோட கொலை, இது மூணையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கானன் வந்து ஏரிங் செல்போன் மூலமா பேசுறத நம்ம ரான் வந்து அப்படியே கேட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிருக்கா. சொன்னே அட்சுகி வந்து ஓ நீ வந்து டிடெக்டிவாக ட்ரை பண்ற போல, நீ ஏதாச்சும் தப்பா மட்டும் சொன்னா உன்ன ஸ்கூல்ல இருந்தே எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நான் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஏய் ரான் அவங்க பேசுறதுலாம் நீ கணக்கில் வச்சுக்காத, அவங்க கூட நான் இருக்கேன், நீ எதுவும் பயப்படாத, நான் சொல்றத மட்டும் நீ அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் யாருன்னு நினைச்சீங்க, நான் ஃபேமஸான மோரி கோகாருவோட மக அப்படின்னு சொல்றப்ப யோனாகரா வந்து ஆனா செகண்ட் இன்சிடென்ட் நடக்கும் பொழுது நம்ம எல்லாருமே லிவிங் ரூம்ல தான் இருந்தோம், அப்படி இருக்கும் பொழுது யார் அந்த டெட் பாடியை கொண்டு வந்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதோ இந்த ஃபிஷிங் லைன் மூலமா தான் அதை பண்ணியிருக்காங்க, இதோட முனியில வந்து ரப்பர் பேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான், இதை வந்து ரெண்டு பில்லர்ல வந்து ஃபிஷிங் லைனை வந்து கட்டியிருந்திருக்காங்க, அதோட எண்டில் வந்து ரப்பர் பேண்டை வந்து முடிச்சு போட்டிருந்திருக்காங்க, அதில் வந்து சுகியாமோட கழுத்தை வந்து கட்டி அவரோட காலை வந்து பனியில வந்து பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. பனியிலேயே சில மணி நேரம் இருந்தனால அந்த ரப்பர் வந்து அறுந்து போயிருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த டெட் பாடியை வந்து டோர் பெல் மேல சாஞ்சிருந்திருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் இதோ அப்படின்னு சொல்றப்ப பண்ணிட்டு கீழே போயிருந்தாலும் கண்டிப்பா கானன் வந்து அதை பார்த்திருப்பான். பட் ஆனா அவன் யாரையுமே பார்க்கல, அப்படி பார்த்தா அந்த மாடியில இருந்த மூணு பேர்ல ஒரு ஆள் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அட்சுகி வந்து பட் ஆனா பிளேசைய பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அது இந்த மூணு பேர்ல ஒரு ஆள் தான் அது இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அட்சுகி வந்து
அதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்க நல்லா தேடி பார்த்துட்டோம், இந்த ஆயுதம் எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சுகியாமா அப்புறம் கோகியை கொலை பண்ணது, யோனாகரா அப்புறம் சுனகம் அட்டாக் பண்ணது யாருன்னா அப்படின்னு சொல்றப்ப கானன் சொல்றத கேட்டதும் ரான் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சொன்ன ரான் வந்து இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றப்ப அட்சுகி வந்து யாரது யாரது சொல்லு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து பயங்கரமா அழுதுகிட்டு அது 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 இங்க இருக்க யோனோசார டீச்சர் தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னே ரான் வந்து கோகிய கொலை பண்ண யூஸ் பண்ணப்பட்ட கயிறு நமக்கு கிடைக்கல, அது கிடைக்கவும் கிடைக்காது, ஏன்னா அது யோனாகாராவோட நீளமான முடிதான், அதைத்தான் அவங்க கயிறை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சதாய் வந்து ஆனா இதெல்லாம் நடக்க சாத்தியமா அப்படின்னு சொல்றப்போ ரான் வந்து ஒருவேளை அது உண்மையான முடியா இல்லாம இருந்து அது ஒரு விக்கா இருந்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ரான் வந்து கோகியோட கழுத்துல இருந்து இந்த முடி கிடைச்சது, இது ஒரு விக்கோட முடி அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து இல்ல என்னைய தாக்குறப்ப கீழே யோனாகாரா மயக்கம் போட்டு கிடந்தாங்களே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இல்ல கீழே இருந்தது சுகியாமாவோட டெட் பாடி, அந்த பாடியை தன்னோட பெட்டு கடையில தான் அவங்க மறைச்சு வச்சிருந்திருக்காங்க, அந்த பாடியில தன்னோட விக்க மாட்டி அவங்க செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க, துணக்கோவை தாக்குனதுக்கு அப்புறம் அந்த பாடியை மறுபடியும் அந்த பெட்டுக்கு அடியிலேயே வச்சுட்டு பனிக்கட்டில தன்னோட காலடி தரத்தை வந்து புதைச்சிருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோகிக்கு கால் பண்ணி தூர திறக்க வச்சது யோனாகாராவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப யோனாகாரா வந்து நீ சரியா தான் சொல்லியிருக்க டிடெக்டிவோட மகளே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விக்க வந்து கலட்டிடுறாங்க. உடனே ரான் வந்து எல்லாரோட கையிலயும் மினாக்கான்னு எழுதுனது கண்டிப்பா யோனாகாராவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப யோனாகாரா வந்து நீ சரியா தான் சொல்லியிருக்க, இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன என்னோட ஸ்டூடெண்ட் ஆன மினாக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், உன்னோட கொலைக்கு பழி வாங்குறக்காக தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன யோனாகாரா வந்து ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடி மினாக்கோ வந்து என்னை மீட் பண்ணான், 2 டீச்சர்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவளை சீட் பண்ண உண்மையிலே நீ உங்க அப்பா மாதிரியே ஒரு நல்ல டிடெக்டிவா தான் இருக்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ரொம்ப சோகமா அந்த கதவை மூடிட்டு அங்க இருந்து போறா. அதே சமயம் நம்ம ரானோட கண்கள்ல வந்து கண்ணீர் வந்து ததும்ப ஆரம்பிக்குது. சோ உடனே நம்ம ரானோட கண்ணுக்கு கானன் வந்து சினிச்சியா தெரியறான். சோ உடனே ரான் வந்து நம்ம கானனை கட்டி பிடிச்சி அழுகுறா. அடுத்த 2 மணி நேரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா புயல் நின்னு போயிடுது, போலீஸ் டீம் வந்து அங்க வந்துடுறாங்க. பட் ஆனா நம்ம ரானோட கண்கள்ல இருந்து பெருகி வர அந்த கண்ணீர் துளிகளை யாராலுமே தடுக்க முடியல. அந்த இடத்துல நீ பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.